ஐயிக்கு வீக்கிலிபிரியம் சப்டரில் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஸ்ட்ரெங் ஆஃப் ஆசிஸ் அண்ட் பேசஸ் பற்றி பார்க்க போகிறோம் லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் நம்ம இந்த ஐனிக்கு வீக்கில புரியும் சப்டர் ஸ்டார்ட் பண்ணோம் அதில் இன்ட்ரோடக்ஷன் பாட்டாக பார்த்தீங்கன்னா ஆசிட்னா என்ன பேஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் அரினியஸ் கான்செப்ட் படி பார்த்தோம் தென் லாரி அண்ட் பிரான்ஸ்ட் தென் லிவிசஸ் ஆசிட் பேசிஸ் பற்றி பார்த்தோம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்ட்ரெங் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஸ்ட்ரெங் ஆஃப் ஃபேஷிஸ் அண்ட் பேசஸ்ன்னு சொல்லும்போது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளே சொல்கிறோம் இல்லையில இடத்துல இது ஸ்ட்ராங் ஆசிட் இது வீக் ஆசிடன்னு சொல்கிறோம் இல்லையா இந்த ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட் எதன் பொருட்டு சொல்கிறோம் எந்த அடிப்படையில் சொல்கிறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இந்த டாபிக் நம்ம புரிஞ்சால் போதும் கண்டிப்பாக சொல்லிட முடியும் பற்றி ஓகேவா ஸோ இங்கே நமக்கு இந்த டெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் தி ஸ்ட்ரெங் ஆஃப் ஆசிஸ் அண்ட் பேசஸ் கேன் பி பை தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனிமியன் ஆர் வாட்ச் ப்ரொடியூஸ் பெர் மால் மோல்ஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் டிசால்வ் இன் ஹச் ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்து நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறீங்க ஓகேவா ஹக்கோஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக ஸோ வாட்டரில் டிசால்வ் பண்ணும்பொழுது ஒன் மோல் எடுத்து டிசால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹச் ப்ளஸ் ஏன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அல்லது ஓஎச் மைஸ் சான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றது தான் ஹைட்ரோனியான் அப்படிங்கிறது ஹச் ப்ளஸ் ஏன்ஸ் தான் ஏன் நம்ம ஹைட்ரோனியமான்னு சொல்கிறோம் ஹச் பிளஸ் ஏன்ஸ் எப்படி என்ன செய்யும் வாட்டர் மாலிகுல் சொல்லக்கூடிய அந்த ஓ ஓ ஆக்ஸி ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கார்ல ஸோ கூட பாண்டிங் ஆகி ஹைட்ரோனியமாக மாறிப்பார் ஸோ அதனால் ஹெச் ப்ளஸ்ன்னு சொன்னாலும் சரி அல்லது ஹைட்ரோனியம்னு சொன்னாலும் சரி ரெண்டு ஒன்று தான் ஸோ ஹைட்ரோனியம் ஆர் ஓஹச் ப்ரொட்யூஸ் பர் மோல் ஆஃப் த சப்டன்ஸ் டிசால்வ் இன் வாட்டர் பர் மோல் சப்டன்ஸ் எடுத்து நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணும்பொழுது எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அல்லது ஊகச்சான் ப்ரொடியூஸ் ஆகுது அதை பொறுத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிஸ் அண்ட் பேசிஸ் பற்றி சொல்கிறோம் ஜென்ரலி வி கிளாசிஃபை ஆசிஜன் பேசிஸ் என்டே ஆஸ் ஸ்ட்ராங் ஆர் வீக் எ ஸ்ட்ராங் ஆசிட் இஸ் ஒன் தட் இஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி டிசோசிட் இன் வாட்டர் வரல வீக் ஆசிட் இஸ் ஒன்லி பார்ஷியலி டிசோசிட் இன் வாட்டர் ஸ்ட்ராங் ஆசிட் எப்போ யா ஒருத்தர் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆசிட் எடுத்து நீங்க வாட்டர்ல டிசால்வ் பண்றீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா டிசோசிட் ஆயிடுவார் அது என்ன சார் டிசோசியேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாலிகுல்ஸ் அயனைசேஷன் ஆயிடுறது கிட்டத்தட்ட ஃபார் எக்ஸாம்பிள் அச்சு சேலா இருக்காரு அப்படின்னா அச்சு பிளஸ் அவன் சேலாவும் டிசோசிட் ஆகுறது ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட்டாக இருக்கார் அப்படின்னா சிஹெச் த்ரீ சிஓ மைஸ் ஆகும் ஹெச் ப்ளஸ் செவன் டிசோசிட் ஆகிறது சல்ஃபிக் ஆசிடாக இருக்கார் அப்படின்னா டூ ஹெச் ப்ளஸ் ஆகும் எஸ் ஃபோர் டூ மினஸ் சவன் டிசோசிட் ஆகிறது ஸோ அந்த மாலிகுல்ஸ் அந்த ஆசிட் மாலிகுல்ஸ் கம்ப்ளீட்டாக டிசோசிட் ஆகிறாங்க இல்லையா அவங்கள நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம் கம்ப்ளீட்டாக டிசோசிட் ஆகலை பார்ஷியலாக டிசோசிட் ஆகிறார் அப்படின்னா அவங்கள நம்ம வீக் ஆசிட்னு சொல்கிறோம் நல்லா கிணிச்சிக்கணும் ஸோ எல்லாமே ஒன் மோல் எடுத்தால் நம்ம வாட்டர்ல டிசால்வ் பண்ணுறோம் ஸோ அந்த ஒன்மலை எடுத்து டிசால்வ் பண்ணும்பொழுது இந்த டிசோசேஷன் கான்சன்ட்ரேஷன் இருக்காங்க இல்லையா அந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் இவர் ஸ்ட்ராங் ஆசிட் விசிக் ஆடிட் வீக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம் இட் ஆஸ் குவான்டி டிஃபைன் த ஸ்ட்ரென்த் ஆஃப் அன் ஆசிட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீக் ஆசிட் ஹச் அப்படிங்கிறது அசிட்டிக் ஆசிடாக பொதுவாக மீன் பண்ணுவாங்க இப்போ கன்சிடர் இன் தி ஃபாலோயிங் ஜெனரல் ஈக்ரிட்டியோ ஸோ இந்த இடத்துல பாருங்களேன் இது யார் இது என்ன இந்த இடத்துல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது இல்லையா

இந்த வாட்டர் மலுக்கில் இந்த டூ பேராசிலான சேர்ந்து இவர் என்ன செய்வார் ஹைட்ரோனிமையானா மாறுது ஹச் த்ரீ ப்ளஸ்ஸாக மாறுது அதுதான் இந்த இதில் நம்ம காமிக்கிறோம் இங்கே ஆசிடை பற்றி தான் பேசுவோம் அதனால் நம்ம அதை பற்றி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுவோம் ஸோ இவர் ஒரு வீக் ஆசிட் வீக் ஆசிட் எடுத்து நான் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறேன் அப்படின்னா ஹைட்ரோனிமேன் ஏ ஏ மைனஸாக மாறுது ஓகேவா இந்த ஏ மைனஸ் அப்படிங்கிறது யாருன்னா இவர் தான் ஓகேவா இவர் தாங்க ஏ மைனஸ்னு சொல்கிறோம் இந்த ஹச் டூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரோனிமையான மாறி இருக்காங்க அப்போது ஹச் பிளஸ் ஏன்ஸ் டொனேட் பண்ணும்போது இவர் ஆசிட் ஆக்ட் பண்ணுறாரு ஹச் ப்ளஸ் அக்செப்ட் பண்ணும்போது இவர் பேஸாக மாறுறாரு அதே இந்த பேஸ் இங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா அசிடிக் கண்டிஷனாக மாறாரு இவரால் ஹச் பிளஸ் ஏன்சிட் டொனைட் பண்ண முடியும் இந்த ஆசிட் இந்த பக்கம் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது சிஹ்சிசிஓ மைனஸாக மாறிட்டு ஒரு ஹச்ஸ் ஏன்னா அக்செப்ட் பண்ண முடியும் ஸோ இப்போ பேஸாக மாறிடுறேன் ஸோ கான்சிகேட்டட் ஆசிட் கான்சிகேட்டட் பேஸ் பற்றி நம்ம லாஸ்ட்ல சூட்டில் பார்த்தோம் இல்லையா அந்த கான்செப்ட் தான் இங்கேயும் நமக்கு ரெஃபர் பண்ணிக்க வேண்டியிருக்கு ஸோ அப்போ அசிட்டிக் ஆசிட் வந்து ஏன் சார் இவர் நம்ம வீக் ஆசிட்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசிட்டிக் ஆசிட் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் மாதிரியோ நைட்ரிக் ஆசிட் மாதிரியோ சல்ஃபரிக் ஆசிட் மாதிரியோ நீங்கள் வாட்டரை டிசால்வ் பண்ண உடனே கம்ப்ளீட்டாக டிசோசைட் ஆயிட மாட்டார் பார்ஷியலை தான் டிசோசைட் ஆகுது அதனால் சார் பார்ஷியலாக டிசோசைட் ஆகுது எனக்கு புரியல அப்படின்னு கேட்டிங்கனா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் அசிட்டிக் ஆசிட் எடுத்து நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறதான் வச்சுப்போம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படின்னா ஒரு 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 முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு அசிட்டிக் ஆசிட் எடுத்து டிசால்வ் பண்ணுறதை எடுத்துக்கணும் ஒரு மீனிங்காக சொல்கிறேன் ஓகேவா ஸோ எடுத்து டிசால்வ் பண்ணும்பொழுது அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய நூறு சதவீத அசிட்டிக் ஆசிடுமே வாட்டரில் கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி சிஹெச் த்ரீ சிஓஓஓஓ மைனஸ் ஆகும் ஹச் பிளஸ் ஆகும் டிசோசிட் ஆகிடுவாங்களா அப்படின்னா அயனைசேஷன் ஆகிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி ஆகிறது இல்லை கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக சொன்னோம் அப்படின்னா ஒரு ஒரு ட த்ரீ பர்சன்ட் அல்லது ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இதை அப்படியே நோட் பண்ணிக்க வேண்டாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு த்ரீ பர்சன்ட் அல்லது ஃபைவ் பர்சன்ட் மட்டும் தான் என்ன செய்கிறாங்க உங்களுக்கு இந்த அசிட்டிக் ஆசிட் டிசிட் ஆகிறாங்க எப்படி

சிஹச் த்ரீ சிஓஹ்னு சொல்றோம் இல்லையா இந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்டு அவ்வளோ சீக்கிரத்தில் பிரேக் ஆகுறதில்லை இவர் பிரேக் ஆனால் தான் ஹச் பிளஸ் ஏன்ஸை வெளியில் போக முடியும் இவர் அப்படி போகணும்னா ஆக்ஸிஜன் விட்டு கொடுக்கணும் அவரோட எலக்ட்ரான் எடுத்துகிட்டு இவர் அனுப்பணும் பட் அந்த ஆக்சிஜனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் அந்த அளவுக்கு பாண்டு பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படாமல் போய்டுது என்ன காரணம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு ஆக்ஸிஜன் அட்டம் இருக்கார் இல்லையா இந்த கார்பன்ல இவர் என்ன சிவர் அப்படின்னா இவருக்கு ஸ்டெபிலிட்டி கொடுத்துட்டே இருக்கார் இன்னமும் ஹச் பிளஸ் ஏஆன்சி ஒரு லாஸ் பண்ணி தான் இந்த ஆக்சிஜன் ஆக்டா கம்ப்ளீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எல்லா இல்லை என்ன செய்யும் அப்படின்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படியாவது ஆக்டா ட்ரை பண்ணும் எட்டு எலக்ட்ரான் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் இவருக்கு அந்த மாதிரி அவசியம் ஏற்படுறதில்லை ஏன் அப்படின்னா கார்பனுக்கும் ஆக்ஸிஜனுக்கும் இந்த ஆக்ஸிஜனுக்கும் இடையில் பார்த்தீங்கன்னா நல்ல ரெசனன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்கும் இங்கேருந்து ஒரே கொடுத்து விட ஸ்ட்ரெங்கன் பண்ண முடியாது ஆக்சிஜனை அதனால் இந்த ஆக்சிஜன் ஹைட்ரஜனை லாஸ் பண்ணி தான் அந்த எலக்ட்ரானை எடுத்து தான் இந்த ஆக்சிஜன் ஸ்டெபிலிட்டி ஆகணும் அவசியம் சார் அப்ப இங்க ஆகிருக்க இது என்ன கதை தான் அதனாலதான் இருக்கு கொஞ்சமா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்திருக்கீங்கன்னா ஒரு ஃபைவ் த்ரீ பர்சன்ட் மாலிகூல்ஸ் தான் அதுக்கு மேற்கொண்டு இருக்கக்கூடிய எல்லா அசிட்டிக் ஆசிடும் அப்படியே தங்கிடுறாங்க இங்கே இதுக்குள்ளே யூகிலிபியம் ஆகிடுது அதனால தான் பார்வர்டு பேக்வர்டு ரியாக்ஷன் காமிக்கிறோம் அதுக்குள்ளே என்ன ஆகிடுது உங்களுக்கு சமநிலைக்கு வந்துடுது அப்போ ஈக்லிபிரியம் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு பிறகு ஃபர்தராக உங்களுக்கு இந்த அசிட்டிக் ஆசிட் அடுத்தடுத்து உங்களுக்கு அயனைசேஷன் ஆகிட்டே இருக்குமோ அதாவது அசிட்டிக் ஆசிட் சிஹச் த்ரி சிஓ மைனஸாகவும் ஹெச் பிளஸ் சயான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி ப்ரொடியூஸ் ஆகிறது இல்லை சர்டன் அமௌண்ட் ஒரு த்ரீ பர்சன்ட் டிசிட் ஆன உடனே உடனே எஸ்டாப்ளிஷ் ஆன உடனே அப்படி ஸ்டாப் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் டிசசிட் ஆகிறது இல்லை அப்போது இந்த ஹச் பிளஸ் சையான்ஸ் வந்து உங்களுக்கு போதுமான அளவு டிசசிட் ஆகிறது இல்லை அசிட்டிக் ஆசிட் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஹச் பிளஸ் சையான்ஸை கொடுக்குறதில்ல அப்போது எல்லாருமே டிசசிட் ஆகாமல் இருக்கிறதுனால இவரை நம்ம வீக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் ஸ்ட்ராங் ஆசிட்னா பொறுத்தவரை சொல்கிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அச்சிசியல் எடுத்துப்போம் அச்சிசியல் பார்த்தீங்க அப்படின்னா இவரை எடுத்து நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா இவர் என்ன ஆகுவார்னா கம்ப்ளீட்டாக டிசசிட் ஆகுவார் எல்லாருமே ஹச் பிளஸ் ஆகும் தென் சீஎல் மைனஸ் ஆகும் மாறிடுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட்டுமே கம்ப்ளீட்டாக டிசசிட் ஆகிருக்கும் யாருமே ஹச்சிசியல் மாளிகையில் நிற்கவே மாட்டாங்க எல்லாருமே ஹச் பிளஸ் சியல் மினேஸாக டிசோசைட் ஆகிடுவாங்க வாட்டரில் அசிடிக் ஆசிட் மாதிரி இவங்க எல்லாம் கிடையாது எல்லாருமே ஹச் பிளஸ் சேன்ஸை கொடுத்துருவாங்க சீஎல் மினேஸ் தனியாக போயிடும் அப்போ கம்ப்ளீட் டிசோசிஷன் அல்லது ரெடிலி ஹச் பிளஸ் ஏன்ஸ் டொனேட் பண்ணக்கூடிய கேரக்டர் ஹச் சியலுக்கு இருக்கு ஹச்சு சேலுக்கு மட்டுமா ஸ்ட்ராங் ஆசிட் எல்லாருக்குமே இப்படி தான் இருக்குது நைட்ரிக் ஆசிடாக இருக்கட்டும் சல்ஃபரிக் ஆசிடாக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த மாதிரி குணங்கள் இருக்குது அதனால் இவங்களெல்லாம் நம்ம ஸ்ட்ராங் ஆசிட் ஆகிடும் அப்போ ஸ்ட்ரென்த்தை எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா உன் மூலம் அந்த சப்டன்ஸ் எடுத்து நான் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறேன் அந்த ஆசிட் சப்சன்ஸ் எடுத்து நான் வாட்டரில் டிசால் பண்ணுறேன் அப்படின்னா கம்ப்ளீட் டிசோசியன் ஆகக்கூடியவங்களெல்லாம் நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆசிட்ல ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்கிறோம் இன்கம்ப்ளீட்டாக பார்ஷியலாக டிசோசிட் ஆவங்களாம் நம்ம என்ன சொல்கிறோம் வீக் ஆசிட் அப்படின்னு சொல்கிறோம் அது வீக் பேஸ்ன்னு சொல்கிறோம் ஆசிட் பேஸ் ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கும் இப்படி தான் பொருந்தும் சப்போஸ் நீங்கள் ஒரு சோடியம் ஹைட்ராக்சைடு நீங்கள் வாட்டரை டிசால்வ் பண்ணிட்டுங்க அப்படின்னா அவரை நம்ம ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸ்னு சொல்கிறோம் சோடியம் ஹைட்ராக்ஸ் என்ன காரணம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக சோடியம் ஹைட்ராக்சைட் என்ஐ பிளஸாக ஓஹெச் மைனஸாகவும் டிசோசியேட் ஆகிடுவாங்க யாருமே பார்ஷியல் ஆக மாட்டாங்க கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் அப்படியே டிசோசியேட் ஆகிடுவாங்க அதே நீங்கள் ஒரு அமோனியம் ஹைட்ராக்சைடு எடுத்து நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ஷியல் டிசோசேஷன் தானே தவிர ஹண்ட்ரட் பர்சன்ட் டிசோசேஷன் இருக்காது நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு நீங்கள் போட்டிருக்கக்கூடிய எல்லா அமோனியம் ஹைட்ராக்சைடு ஒன் மூணும் கம்ப்ளீட்டாக அந்த ஒன் மோல் அப்படியே டிசோசியேட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி ஆகிறது இல்லை பார்ஷியலாக தான் டிசோசிட்டாக இருக்கும் அசிட்டிக் ஆசிட் மாதிரி அதனால தான் அவரை நம்ம வீக் பேஸ்ன்னு சொல்கிறோம் அப்போ இந்த வீக் பேஸ் ஸ்ட்ராங் பேஸ் வீக் ஆசிட் ஸ்ட்ராங் ஆசிட் இதெல்லாம் எந்த அடிப்படையில் சொல்கிறது அப்படின்னா டிசோசேஷன் ஆஃப் ஹச் ப்ளஸ் அண்ட் ஓஹச் மைனஸ் சயான்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரியா ஸோ இந்த பேஸ் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த அடிப்படையில் தான் நீங்கள் பீச் எல்லாம் ஈஸியாக அடிச்சீவ் பண்ண முடியும் சரி நெக்ஸ்ட் இப்போ உள்ள என்ட்ராகும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஈக்லிபியம் கான்ஸ்டன்ட் ஈக்ளிபிரியம் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்ட் டிவைட் பை ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஈக்லிபியம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்குது இவருக்கு ஒரு ஈக்ளிபிரியம் கான்சென்ட் எழுதணும் அப்படின்னு ஈக்லிபிரியம் சாப்பிட்டரில் நீங்கள் ப்ளஸ் ஒன்ல படிச்சிருப்பீங்க ஸோ ஈக்ளிபிரியம் கான்ஸ்டன்ட்ன்னு சொல்லும்போது கே இசிகல்ட் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன்ட் இந்த மாதிரி இன்டர்செக்ஷன் போனோம் என்ன காரணம் அப்படின்னா மோலார் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் டிவிட் பை ஆஃப் த ரியாக்டன்ட் அப்போ இதில் யார் சார் ப்ராடக்ட் ரியாக்டன்ட் இவங்க ப்ராடக்ட்ன்னு சொல்கிறோம் இவங்களை நம்ம ரியாக்டன்ட்டுன்னு சொல்கிறோம் சரி ப்ராடக்ட் ரியாக்டன்ட் சொல்லும்பொழுது எப்படி எழுதலாம் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோனிமியான் ஏ மைனஸ் டிவைடட் பை ஹச்ஏ ப்ளஸ் ஹச் டூ யாருங்கிறது அசிட்டிக் ஆசிட் தான் அப்படி மீன் பண்ணுறாங்க ஓகேவா அதனால் இது யாரும் நினச்சிக்காதீங்க ஒரு வீக் ஆசிடாக மீன் பண்ணுறாங்க ஹச்ஏ அப்படிங்கிறது ஸோ அப்போது ஹைட்ரோனிமியான் ப்ராடக்ட் இருக்காங்க ஏ மைனஸ்ங்கிறது சிஹெச் சிஓ மைனஸ் தான் அந்த இடத்துல இருக்குது டிவைடட் பை அப்படிங்க ஹச் அப்படிங்கிறது அசிட்டிக் ஆசிட் கம்ப்ளீட்டா அசிஹச் த்ரீ ஓ ஹச்ன்றது அசிட்டிக் பிளஸ் வாட்டர் சரி சார் இதுதான் கரெக்டான ரேட் கான்சென்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை ஆக்சுவலாக எப்படி எழுதணும் அப்படின்னா ரேட் கான்சென்ட் அப்படிங்கிறது கீழே காமிச்சுக்காங்க பாருங்க வீ கேன் ஒமிட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹச் டூ இந்த எபோ எக்ஸ்பிரஷன் இட் இஸ் பிரசன்ட் இன் லார்ஜ் எக்ஸஸ் அண்ட் அண்ட்ஷியலை அன்சேஞ்சு ரேட் கான்சென்ட் பொறுத்தவரைக்கும் ஆசிட் கு ஏ அப்படிங்குறது ஆசிடாக மீன் பண்ணுறோம் இது யூக்குலிபியம் கான்சென்ட் ஆஃப் ஆசிட்னு சொல்லலாம் அல்லது ஆசிட் கான்ஸ்டன்ட்னு சொல்லலாம் ஓகேவா அப்போது இந்த ஏன் சார் இந்த வாட்டரை நம்ம வந்து உமிட் பண்ணிட்டோம் அடுத்த ஸ்டெப்பில் இப்படி தான் எழுதுணும்னு சொல்கிறாங்களே இந்த வாட்டரையும் எடுத்துரும் அப்படின்னா மச்ச அமௌண்ட்டாக இருக்குது பொதுவாக நீங்கள் இந்த கெமிக்கல் கெனடிக்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் டூவில் கெமிக்கல் கெனெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்றது ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு ரியாக்ஷனில் அந்த ஸ்பீடை யார் டிசைட் பண்ணுறா அப்படின்றத நம்ம ரேட் ஆஃப் த ரேட் ஆஃப் தியாக்ஷன் சொல்லி ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஆர்டர் ஆஃப் தி யாக்சனில் பார்த்திங்க அப்படின்னா மச்ச அமௌண்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஒரு ரியாக்டன்ட்டில் இருக்குது அப்படின்னா அவரை நம்ம பெருசாக கன்சிடர் பண்ணக்கூடாது ரேட் கான்ஸ்டன்ட்டில் என்ன காரணம் சார் அப்படின்னா இவங்க எடுத்துருக்கிறதுலாம் மோல் தான் யார் அசிடிக் ஆசிட்லாம் நம்ம மோல் தான் எடுத்துருக்கிறோம் வாட்டரை டிசால்வ் பண்ணுறதுக்கு பட் வாட்டர் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் அமௌண்ட்டாக எடுத்துருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒன் மூலம் எடுத்துருக்கோம் அப்படின்னா இவர் ஃபார் எக்ஸாம்பிள் டென் மோல் கூட எடுத்துக்கலாம் நமக்கு அது எடுத்துக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்டை பொறுத்து மாறும் பட் இந்த அளவுக்கு இது இருக்காது அது மட்டும் இல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வாட்ரு வந்து எப்போயுமே எக்ஸஸாக இருக்கிறதுனால நீங்கள் அசிட்டிக் ஆசிட் எடுத்து நீங்கள் வாட்டர் டிசால்வ் பண்ணும்பொழுது இந்த வாட்ரு பெரிய அளவில் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல அவர் டிஸ்டர்ப் ஆகுறது இல்லைன்னு சொல்லப்போனால் வாட்ரு வந்து உங்களுக்கு பெரிய அளவில் டிஸ்டர்ப் ஆகிறதே கிடையாது அவர் அப்படியே தான் இருக்கார் அசிட்டிக் ஆசிட் மாலிகுல் மட்டும் தான் எப்படி ஆகுது உங்களுக்கு ஹைட்ரோனி ஹச் பிளஸ் ஏன்சர் டொனேட் பண்ணுறாரு தென் சிஹெச் சிஓ மைனஸ் ஆகும் டிஸ்ட்ரோசிட் ஆகிறாரு பட் வாட்டர் மாலிகூல்ஸ் அப்படியே தான் இருக்கு அவரோட மாஸில் எந்த சேஞ்சஸுமே இருக்கிறது இல்லை ஜஸ்ட் ஹச் பிளஸ் ஏன்சர் சுற்றி என்ன செய்யறாங்க ஹைட்ரோலசஸ் ஹைட்ரோனி மையம் மாறுறாங்க இந்த மாதிரி மாறிக்கிட்டாங்க மற்றபடி அவர்கிட்ட எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்போது டிஸ்டர்பன்ஸ் அதை சுத்தமாகவும் இல்லையானா வெரி நெக்லிஜிபிள் அமௌண்ட்டு தான் வெரி நெக்லிஜிபிளாக தான் அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் டிஸ்டர்ப் ஆகுது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இவர் எந்த விதத்துலையும் மாற்றம் ஏற்படுத்துறதே கிடையாது அவரால் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுறதில்லை அப்போது இந்த வாட்ரு மாலிகுல்ஸ் எக்ஸஸ் அமௌண்ட்டாக இருக்கிறதுனால ஒரு காரணம் இன்னொன்று அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இந்த அயன்ஸ் ஆகிறதா அப்படி சொல்கிறது அதில் இவர் எந்த விதத்திலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல வெரி நெக்லிஜிபிளாக தான் இருக்கார் அதனால் அவரை நீங்கள் ரேட் கான்ஸன்ட்ரில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா ஸோ அப்போ வாட்டர் நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம் அப்போ ப்ராடக்ட் விட ரியாக்டண்ட்டில் வாட்டர் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஹச்சியை தான் வரும் ஹச்சி அப்படிங்கிறது சிஹெச் த்ரீ சி ஓஹச் அசிட்டிக் ஆசிட் மட்டும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் அப்போ அதனால தான் வாட்டர் ரிமூவ் பண்ணிடுவேன் ஏன்னா சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்குது ஏ சார் ரேட் கான்ஸ்டன்ட் எடுத்தும்போது இந்த மாதிரி வாட்டர் மாலிக்கல்ஸ் ரிமூவ் பண்ணிடுறாங்க அப்படின்னா எந்தெந்த ரியாக்ஷன்லாம் ரியாக்டன்ட் சைடில் எக்ஸஸ் அமௌண்ட்டாக இருக்குதோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பி ரியாக்டன்ட் இருக்காங்க அப்படின்னா ஏ ஓல்ட் அது பி எக்ஸஸ் அமௌண்ட்டாக நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்னா ரேட் கான்ஸ்டன்ட்ல அவர் கொண்டுட்டு வர மாட்டோம் ஏன்னா அவர் தான் அஃபெக்ட் ஆகிறாரு அதனால அவரை நம்ம ரேட் கான்ஸ்டன்ட்ல கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை ஓகேவா ஸோ அதை நீங்க புரிஞ்சுகிட்டா போதும் இது உங்களுக்கு ஒன் மார்க்ல கூட வரலாம் சரி சொல்லலாம் சொல்லலாம் அல்லது ஓகேவா இந்த கே அப்படிங்கிறது அயனிசேஷன் கான்ஸன்ட் என்ன ஐனசேஷன் கான்ஸ்டன்ட் அந்த ஆசிடாக இருந்துச்சுன்னா ஆசிட் ஐனசேஷன் கான்ஸ்டென்ட் சொல்கிறோம் அல்லது டிசோசேஷன் யார் அசிடிக் ஆசிட் இருக்கு இல்லையா ஒரு டிசோஷன் ஆகிறத டிசோசேஷன் கான்சென்ட் சொல்கிறோம் இட் மெஷர்ஸ் தி ஸ்ட்ரெங் ஆஃப் அன் ஆசிட் ஆசிட் சச்சஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிட் அக்ஸட்ரா ஆர் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி அயனைஸ்ட் அண்ட் ஹென்ஸ் தே தேவ் ஹை கேஏ வேல்யூ இந்த நைட்ரிக் ஆசிட் சல்ஃபரிக் ஆசிட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடெல்லாம் இருக்காங்களா இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த அயனசேஷன் கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கு இல்லையா டிசோசேஷன் கான்சென்ட் வேல்யூ இருக்கு இல்லையா இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹையாக இருக்கும் ஆனால் அதே வீக் ஆசிடில் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது இங்கே பாருங்களேன் ஆர் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்லி ஐனைஸ்டு அண்ட் தேவ் வெரி ஹை கேஏ வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோக்லோரிக் ஆசிட் டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸில் பார்த்திங்க அப்படின்னா டூ இன்ட்டு டென் பவர் சிக்ஸாக இருக்குது அதேமாதிரி ஆசிஸ் எச்எஸ் ஃபார்மிக் ஆசிட் அவருடைய டிசர்ஷன் கான்சென்ட் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர் டூ இன்ட்டு டென் பவர் சிக்ஸ் பாசிட்டிவ்ல இருக்குது டென் ஒன்று ஒன் பாயிண்ட் எயிட் டென் மைனஸ் ஃபோர் ஃபோர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஸீரோ ஒன்றுக்கு பிஃபோராகும் இல்லையா ஸோ அது மைனஸ் ஃபோர் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் அசிட்டிக் ஆசிட் பார்த்திங்கனா இவங்களை வீக் ஆசிட்னு சொல்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க ஸோ ஒன் பாயிண்ட் டென் ஃபைவ் டிகிரி ஆசிடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென் ஃபோர் அதே மாதிரி ஃபார்மிக் ஆசிடும் பார்த்தீங்கன்னா டென் பௌர் மினஸ் ஃபோர் ஒன் பாயிண்ட் டூ டென் ஃபோர் ஃபோர் ஆனால் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா டூ இன்ட்டு டென் பௌர் சிக்ஸ் பாசிட்டிவ் இருக்குது ஸோ இவங்கலாம் கேஏ வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால அவங்கள நம்ம ஸ்ட்ராங்கு சார் இந்த கேஏ வேல்யூ எப்படி சார் கொண்டுட்டு வரும் டிசிஷன் கான்சன்ட்ரேட் பண்ணல தான் கொண்டுட்டு வரும் இந்த ப்ராடக்ட் டிவைட் பை ரியாக்டன்ட் இருக்காங்க இல்லையா அந்த கான்சென்ட்ரேஷன் டிஃப்ரன்ஸ் இருக்கு இல்லையா ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய மோலார் கான்சன்ட்ரேஷனும் ரியாக்டண்ட்டில் இருக்கக்கூடிய மோலார் கான்சன்ட்ரேஷனும் டிவைட் பண்ணும்பொழுது கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் இது ஸோ அதில் நமக்கு பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும்பொழுது அதை நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்ட்ராங் ஆசிடுன்னு சொல்கிறோம் நெகட்டிவ் வேல்யூவாக வரும்போது அது நம்ம வீக் ஆசிட்னு சொல்கிறோம் ஆர் பாஷியல் ஐனசிட் சொல்யூஷன் இன் சச் கேஸிஸ் தேர் தேர் இஸ் அன் ஈக்விரியம் பிட்வீன் த அன் அன்யனைஸ்ட் ஆசிட் மாலிகூல்ஸ் அண்ட் தேர் டிசோசியேஷன் அயன்ஸ் ஜென்ரலி ஆசிட்ஸ் வித் கேஏ வேல்யூ கிரேட்டர் தென் டென் நல்லா கவனிக்கணும் கிரேட்டர் தென் டென்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்களேன்

ஃபார் எக்ஸாம்பிள் அசிட்டிக் ஆசிட் பாருங்களா டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்ஷியஸ்ல ஏன்னா எல்லாருமே ட்வெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ் தான் பார்த்துருக்காங்க ஸோ டொண்ட்ட ஏன்னா டெம்ப்ரேச்சரை பொறுத்த உங்களுக்கு பிஹெச் லெவலில் சேஞ்சஸ் இருக்கும் அதனால் அதனால தான் அந்த டெம்பரேச்சர் நம்ம மீன் பண்ண வேண்டியிருக்கு டெம்பரேச்சர் இல்லாமல் டேரக்ட்டாக நான் எழுதலாம் மசாரம் கேட்டீங்கன்னா அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா நீங்கள் பிஹெச் வேல்யூ அப்படிங்கிறது டெம்ப்ரேச்சர் டிபெண்டன்ட் அதனால் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு டெம்பரேச்சர் கரெக்டாக சொல்ல வேண்டியிருக்கு ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் டிகிரி செல்ஷியஸில் டூ இன்டி டென் ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்குது அப்படி என்ன அர்த்தம் டூ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு சொல்லலாமா இது டென் ஃபோர் சிக்ஸ் அப்படிங்கிறது என்ன இப்படி தானே எழுதுகிறோம் ஸோ இது உங்களுக்கு மோர் தென் டென் வேல்யூ தானே கிட்டத்தட்ட இதே நீங்கள் நெகட்டிவ்லே எழுதுகிறோம் அப்படின்னு எங்கே பாருங்களேன் ஒன் பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென் ஃபோர் மைனஸ் ஃபோர் அப்படிங்கிறது இது எப்படி வரும் ஒன் ஒன் டூ த்ரீ ஸோ ஓகேவா இதுதானே இப்படி தானே வரும் ஓகேவா ஸோ டென் ஃபோர் மைனஸ் ஃபோர் அப்படிங்கிறது லெஸ் தென் ஒன்னாக இருக்குது லெஸ் தென் ஒன்னாக இருக்குது பாருங்கள் இது உங்களுக்கு கிரேட்டர் தென் டென்னு பட் இது பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஒன் அப்போ இவரை நம்ம ஸ்ட்ராங்னு சொல்கிறோம் இவரை நம்ம வீக்னு சொல்கிறோம் ஓகேவா அந்த அடிப்படையில் தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ ஜென்ரலி ஆசிட்ஸ் வித் கேஏ வேல்யூ கிரேட்டர் தென் டென் கிரேட் இங்கே ஆக்சுவலாக கிரேட்டர் தென்னு டென்னு கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் இல்லை லேக்ஸில் போயிருக்கு ஓகேவா அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லினா இது வந்து ஸ்ட்ராங் ஆசிட் தான் அப்படிங்கிறத பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வீக் ஆசிடாக இருக்குது லெஸ் தென் ஒன்னாக இருக்குது இல்லையா ஸோ அதனால் இவரை நம்ம வீக் ஆசிட்னு சொல்கிறோம் ஸோ கன்சிடர்ஸ் வீக் ஆசிட் நெக்ஸ்ட்டு

தான் இந்த யூக் யூக்ளிபிரியம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்குக்கு வீக்கு வித்தியாசப்படுது வீக் ஆசிடில் உங்களுக்கு பார்ஷியல் டிசோசிஷன் ஆன உடனே யூக்லிபிரியம் வந்துடுது பட் ஸ்ட்ராங் ஆசிடில் எல்லாருமே டிசோசிட் ஆன பிறகு தான் உங்களுக்கு என்ன ஆகுது யூக்லிபியம் எஸ்டாப்ளிஷ் ஆகுது அதனால தான் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன் இடத்துல காமிக்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஆஸ் டிஸ்கஸ்ட் யர்லே டூ டு த கம்ப்ளீட் டிசோசேஷன் த யூக்ளிபிரியம் லேஸ் ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் டு த ரைட் திஎல் மைனஸ் ஏன் ஹேஸ் ஒன்லி நெக்லிஜிபிள் டெண்டன்சி டு அக்செப்ட் எ ப்ரோட்டான் ஃப்ரம் ஃபார்ம் ஹைட்ரோனிமியா இட் மீன்ஸ் தட் த கான்சிகேட் பேஸ் ஆஃப் எ ஸ்ட்ராங் ஆசிட் இஸ் எ வீக் பேஸ் அண்ட் வைஸ்வரஸ் தான் இப்போ நம்ம பேசணும் இல்லையா அதே தான் அதாவது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஆசிடாக சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவர் கம்ப்ளீட் டிசோசியேஷன் ஆகிறாரு அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் டிசோசியட் ஆகிறாரு எடுத்துக்க கூடிய ஒன் மூல ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எடுத்து நீங்கள் வாட்டரில் டிசால்வ் பண்ணுங்கள் அப்படின்னா நூறு சதவீத ஹச் சீல் மாலிகுல்ஸுமே ஹச் ப்ளஸாகவும் சீஎல் மைனஸாகவும் டிசோசிட் ஆகிறாங்க அதுதான் ஹைட்ரோனிமியான்னு சொல்கிறோம் இப்போ இந்த ஹைட்ரோனிமியான் சீல் மைனஸ் பார்த்தீங்கன்னா இவரை நம்ம வீக் பேஸ்ன்னு சொல்கிறோம்

இந்த ஹெச் பிளஸ் ஏன்ஸை அக்செப்ட் பண்ணக்கூடிய கெபாசிட்டி இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப நெக்லிஜிபுலாக இருக்குதுதான் ஹச் பிளஸ் சேன்ஸ் யார் ஹைட்ரோனி மேடம் அக்செப்ட் பண்ணக்கூடிய தன்மை ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதை நம்ம வீக் பேஸ்ன்னு சொல்கிறோம் இட் மீன்ஸ் த த கான்சுகேட் பேஸ் ஆஃப் இஸ் வீக் பேஸ் அண்ட் வைஸ் பேஸ் தான் இங்கே ஸ்ட்ராங் ஆசிடா இருந்தவர் எப்படி இருக்காரு இங்கே வீக் பேஸாக மாறி இருக்காரு தெரியுதுங்களா இங்கே ஸ்ட்ராங் ஆசிடாக இருந்தவர் எப்படி இருக்காரு இங்கே வீக் பேஸாக மாறி இருக்காரு ஓகேவா இங்க பேஸாக இருந்தவர் இங்கே ஆசிடாக மாறி புரியுதுங்களா ஸோ இந்த டிஃப்ரென்ஸையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா சிஎல் மைனஸ் அப்படிங்கிறது ஹச் பிளஸ் சான்ஸ் அக்செப்ட் பண்ணக்கூடிய நேச்சராக இருக்கார் இப்போ ஸோ ஹச் பிளஸ் சான்ஸ் அக்செப்ட் பண்ணக்கூடிய நேச்சர் இருந்துச்சு அவர் பேஸ்ன்னு தானே சொல்கிறோம் பட் அந்த பேஸில் கூட பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்காராம் ஏன் அந்த அந்த குவாலிட்டி ஹச் பிளஸ் சான்ஸ் அக்செப்ட் பண்ணக்கூடிய நேச்சர் பார்த்திங்கன்னா அவருக்கு கம்மியாக தான் வெரி நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இன்னொரு பாயிண்ட் பாருங்களேன் அந்த டெக்ஸ்ட் புக்லேயே இந்த ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆசிட் பேஸில் எப்படி டிசைட் ஆயிருக்காங்கன்றதை சொல்லியிருக்காங்க வீக் பேசஸ் இவங்கெல்லாம் இவங்களாம் ஸ்ட்ராங் பேசஸ் இது வீக் பேசிஸ் இது ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட் வெரி வீக் ஆசிட்னு சொல்லியிருக்காங்க பட் இது உங்களுக்கு வெறும் டேபிளில் மட்டும் கொடுத்துருக்காங்க இதே உங்களுக்கு அந்த வேல்யூஸோடு உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்களேன் வேல்யூஸில் பார்க்கும்போது இன்னும் கூட உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக புரியும் இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் ஸோ ஆசிட்ஸ் அண்டு பேஸஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு யூஸ் ஆனால் வேணா எழுதிக்கோங்க ஸோ பெர்குளோரிக் ஆசிட் இப்போ இது வந்து ரொம்ப பெர்குளோரிக் ஆசிட்ங்கிறது வெரி ஸ்ட்ராங் ஆசிடாக எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல லார்ஜினே போட்டாங்க இங்கே நம்ம கேஏ வேல்யூ கொடுக்கல இது எல்லாமே கேஏ வேல்யூ கேஏ வேல்யூ எந்தளவுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்குதோ அதாவது மோர் தென் டென்னாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்ட்ராங் ஆசிடுன்னு சொல்கிறோம் இது பார்க்கலாம் லார்ஜுன்னு சொல்லிட்டாங்க தென் ஹைட்ரோ ஹைட்ரோ அயோடிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ இன்ட்டு டென் ஃபோர் நைன் பாசிட்டிவ் இந்த ப்ரோமிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஜீரோ இன்ட்டு டென் ஃபோர் நைன் தன் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஒன் பாயிண்ட் த்ரீ டூ டென் ஃபோர் சிக்ஸ் சல்ஃபரிக் ஆசிட் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன்ட்டு டென் ஃபோர் த்ரீ நைட்ரிக் ஆசிட் டூ பாயிண்ட் ஃபோர் ஒன்ட்டு டென் ஃபோர் ஒன் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆசிடுன்னு சொல்கிறோம் என்ன காரணம் அப்படின்னா கேஏ வேல்யூ ரொம்ப மேக்ஸிமமாக இருக்குது தென் ஆக்சலிக் ஆசிட்லாம் பாருங்களேன் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் ஒன்ட்டு டென் ஃபர் மைனஸ் டூ சல்ஃபரஸ் ஆசிட் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் த்ரீ டூ டென் ஃபோர் மைனஸ் டூ டென் போர் மைனஸ் டூ ஹைட்ரஜன் சல்ஃபேட் அயான் ஃபாஸ்பரிக் ஆசிட் நைட்ரஸ் ஆசிட் ஹைட்ரோஃப்ளூரிக் ஆசிட் மெத்தனாய்க் ஆசிட் பென்சாய்க் ஆசிட் இவங்க எல்லாருமே பாருங்கள் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும் பாருங்கள் பவரில் அப்படின்னா என்ன லெஸ் தென் ஒன் லெஸ் தென் ஒன்னாக இருக்கக்கூடிய கேஏ வேல்யூஸ் எல்லாமே எப்படி சொல்லிடலாம் ஈஸியாக அவங்க எல்லாமே வீக் தான் கிரேட்டர் தென் டென்னாக இருக்கிறது எல்லாமே எப்படி சொல்லிடலாம் அவங்களை கண்டிப்பாக ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக தான் ஓகேவா இது எல்லாமே உங்களுக்கு பேஸ்க்கான வேல்யூ பட் பேஸ் வந்து நமக்கு கேஏ வேல்யூ எதுவும் கொடுக்கல ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க வேணாம் இதெல்லாம் ஓகேவா ஸோ இது உங்களுக்கு வந்து புரியுறதுக்காக இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறேன் அதில் உங்களுக்கு கேஏ வேல்யூ எல்லாருக்கும் கொடுக்கல இல்லையா பட் இதில் டீட்டெயில் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதுக்காக தான் காமிச்சிருக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஸோ இதோட நம்ம இந்த ஸ்ட்ரெங் ஆஃப் அண்ட் பேசிஸை நம்ம ஸ்டாப் பண்ணுறோம் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அயனைசேஷன் ஆஃப் வாட்டர் பற்றி பார்ப்போம் ஓகேவா ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா மறக்காம இந்த கெமிஸ்ட்ரி டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நன்றி